அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹஃப்ஸாஸ் ஜோன். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது பட்டர் பிஸ்கட். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போது முதல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் நம்ம மைதா மாவை நல்லா ஜலிச்சிக்கணும். மைதா மாவில் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் சோடா உப்பு, அரை டீஸ்பூன் உப்பு, இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை ஜலிச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் மாவு சேர்த்துக்கணும். இப்போ பால் மாவு சேர்த்தாச்சு. இப்போ 150 கிராம் ஜீனியை வந்து நல்லா மிக்சியில் பவுடராக திரித்து எடுத்துக்கணும். இப்போ அதையும் இந்த மாவோடு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் 100 கிராம் பட்டர் அண்ட் 1/4 கிலோ நெய், இதை வந்து தனித்தனியாக நாம் இந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டையான இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் இந்த மாவை ஃபுல்லாக பரப்பி இந்த மாதிரி ஒரு கிண்ணமோ ஃப்ளாட்டாக உள்ள அந்த கிண்ணத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ஏன்னா வெடிப்பு எதுவும் வரக்கூடாது. வெடிப்பு வந்தால் பிஸ்கெட்டு வந்து ஷேப் சரியாக வராது. வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் மூடியோ அல்லது நீங்கள் பிஸ்கெட் அச்சு வச்சுருந்தா அந்த அச்சியை வச்சோ நீங்கள் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான வடிவத்தில் வட்டமாகவோ இல்லை டிசைனாகவோ நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இந்த ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வச்சாச்சு. இப்போ நாம் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பட்டர் பிஸ்கெட்டை உள்ளே வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு நான் வந்து 10 நிமிஷம் வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் 180 டிகிரியில். நீங்கள் உங்கள் ஓவன் எந்த மாதிரி டைப்போ அதை மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டர் பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.